சொல்வதெல்லாம் உண்மை. போன்ல பேசுறது, லேட்டா வருது, ஒரு பொண்டாட்டிக்கு தெரியாது புருஷன் என்ன பண்றாரு. ஆமா கொஞ்சம் பேசாம இருங்க. என்னமா பிரச்சனை சொல்லு? என் பேர் நிரோஷா. நாங்கள் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கணும். எனக்கு முதல்ல நல்லா தான் பார்த்துட்டு இருந்தார். கல்யாணம் ஆகி 3 மாதத்துல என்னை அடித்தார் மேடம், சரக்கு சாப்பிட்றதுனால. எப்படி எப்படி லவ் பண்ணீங்க? அவர் எங்கள் வீட்டுக்கெல்லாம் வருவார், எங்கள் அண்ணன் மூலயமா தான் அவர் எனக்கு தெரியும். உங்கள் வீட்டில் யாரெல்லாம் இருக்கீங்க? அப்பா, அம்மா, அண்ணன், தங்கச்சின்னா, நாங்கள் 5 பேர் தான். அப்புறம் லவ் பண்ணிட்டு கல்யாணம், அவர் என்ன சொன்னார், நீ எனக்கு கல்யாணம் பண்ணிக்கன்னா நான் சூசைட் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை மிரட்டினார் மேடம். சரின்னு சொல்லிட்டு நான் அப்பா அம்மா அண்ணன் எல்லாரையும் விட்டுட்டு அவர் கூட்டாருன்றதுக்காக தான் நான் போய் கல்யாணம் பண்ணிக்கினேன். அப்பா அம்மா என்ன வேலை செஞ்சு? எல்லாம் கூலி வேலை தான் மேடம். ஏன் அவங்க ஒத்துக்கலையா கல்யாணத்துக்கு? இல்லை, அவங்க ஒத்துக்கல மேடம். ஏன்? நான் அதாவது அவங்க வேணாம், நான் பார்க்குற மாப்பிள்ளை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அவர் சொன்னாங்க. இல்லை, அவ நான் கல்யாணம் பண்ணிக்கலாம், அவங்க சூசைட் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு. நான் வச்சு என்ன கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு நான் அவங்களை எதிர்த்து நான் அவங்களை கல்யாணம் பண்ணிக்கினேன். முதல்ல கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் என்னை அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனார் மேடம். கூட்டிகிட்டு போய் கொஞ்சம் நாள் 3 மாதம்ல தான் வச்சுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் என்ன நினச்சாருன்னு தெரியல, சரக்கு சாப்பிடுவார், வண்டிக்கெலாம் போவார், நைட்டில் 1 மணிக்கு அந்த மாதிரி 12 மணிக்கு வருவார் மேடம். ஏன் இவ்வளோ நேரத்துக்கு வரேன்னு சொல்லி கேட்டாக்கா அடிப்பார். அடித்தாக்கா அவங்க அண்ணிலாம் வந்து கேட்பாங்க, ஏன்ப்பா அடிக்கிறா அவளை, அவள் என்ன பண்ண தப்பு, ஏன் அவளை அடிக்கிறன்னு சொல்லி கேட்டால், உனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, நீ ஏன் இதை வந்து கேட்குறன்னு சொல்லிட்டு அவங்கள சண்டை போடுவார். கூட்டு குடும்பமா? ஒரே குடும்பம் தான். அவங்களாண்ட சண்டை போடுவார். நான் இல்லை நீங்கள் எதுவும் கேட்காதீங்கக்கா, அவர் என்னை அடித்தாலும் அடித்து பேப்புறாரு, நான் பரவாயில்ல, நான் அன்னைக்கு தப்பு பண்ணதுக்கு இது எனக்கு தண்டனை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாண்ட நான் பேசலாம் மாட்டேன், அவங்களாண்ட இது ஒரு வார்த்தை சொல்லிட்டு நான் வந்துடுவேன். சரி, நான் எங்கேயாவது போயிடுறேங்க, என்னை அடிக்காதீங்க, என்னால் வழியில தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துடுவேன் மேடம். அப்பயும் அவர் அப்படியே கோல் பெருசாக எடுத்து வந்து அடிப்பார், நடு ரோட்டில் அடிப்பாருங்க மேடம். நான் அவ்வளோ சரி, அன்னைக்கு அப்பா அம்மா பேச்சு கேட்காம வந்ததுனால தான் இன்னைக்கு நமக்கு இந்த தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு நான் அதையும் பொறுத்துட்டேன் மேடம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் மறுபடியும் நல்லா தான் பார்த்துட்டு இருந்தார். அவர் வந்து ராதிகான்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருப்பார், அது எனக்கு தெரியாது ஃபர்ஸ்ட்டில். அந்த பொண்ணு கல்யாணம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எதிராக தான் எனக்கு கல்யாணம் பண்ணிட்டார் போலது எனக்கு, அதுக்கப்புறம் தான் தெரியும் வந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அதுக்கும் நான் பொறுமையாக தான் இருந்தேன் மேடம். அதுக்கப்புறம் அவங்க கூட பேசுவார்த்தை வச்சுட்டு இருப்பார் போலகுதி. ஒரு நாள் எனக்கு தெரியும் வந்துச்சு, எங்க அவங்க வேணாம்னு சொல்லிட்டு தான் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கினீங்க. அன்னைக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க, இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கினா சூசைட் பண்ணிப்பேன்னு சொன்னீங்க, இன்னைக்கு ஏங்க அந்த மாதிரி பண்ணுறேன்னு சொல்லி கேட்டது. எனக்கு அவ்வளோ தான் வேணும், நீ தான் வேணும், நான் அவட்ட பேசுவேன், போக வரும் சொல்லிட்டு அவர் போவார் மேடம். சரி, ஏதாவது பண்ணிட்டு போட்டோம், நம்ம எதுவும் கேட்கக்கூடாது, நம்ம பண்ண தப்புக்கு இதெல்லாம் எனக்கு தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கும் கவுண்ட் தான் மேடம் இருப்பேன். அவர் போவார், அவங்க அக்கா வீட்டுக்கு போகிற மாதிரி போவார், அந்த பொண்ணுகிட்ட பேசுவார். நானே ஒரு நாள் கண்ணால் பார்த்தேன் மேடம். இருந்தாலும் என்னால் வெளியே சொல்ல முடியல. அப்பா அம்மாட்ட போய் சொன்னாலும், நீ தானே அன்னைக்கு தப்பு பண்ண, அதனால் உனக்கு இது வேணும் அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து எதுவும் கேட்க மாட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் போயிடுவேன் மேடம் வீட்டுக்கு. அப்புறமா வருவார், வேலைக்கெலாம் போவார் ஃபஸ்ட்லாம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அமைதியாக தான் மேடம் இருந்தார். இருக்கிறப்ப மறுபடியும் அவங்ககிட்ட பேச மாட்டேன்னு சொன்னார். மறுபடியும் பார்த்தா பேசுவார், பேச மாட்டோம் சொல்ல மறுபடியும் பேசுவார். சரி, நம்ம எதுவும் கேட்கக்கூடாது, நம்ம அமைதியாகவே இருந்துக்கணும்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்தேன் மேடம். அதுக்கப்புறம் எங்கள் பெரிய பொண்ணு கன்சீவ் ஆயிருந்தேன். இருக்கிற அப்பா அப்போலாம் நல்லா பார்த்துட்டு இருந்தார் மேடம். கன்சீவாக இருக்கிறப்ப நல்லா பார்த்துட்டு தான் இருந்தார். பரவாயில்ல, நம்ம புருஷன் திரிஞ்சிட்டார் போல இருக்குது, இப்போ நல்லா பார்த்துக்குறாங்க. அதாவது வீடு வந்து அதுக்கப்புறம் தனியாக போயிட்டோம் மேடம். அவங்க அண்ணங்கிட்டலாம் இவர் சரக்கு சாப்பிட்டு போய் சண்டை வாங்குவார், அவங்க அண்ணனும் இவங்களும் 2 பேரும் அடிச்சுக்குவாங்க. சரி, வேணாம் நம்ம தனியாக போயிடலாம் சொல்லிட்டு அவர் கொள்ளையை கூட்டிகிட்டு போயிடுவார். அதாவது ஊர் இங்கே இருக்குன்னா கொள்ளை வந்து 1 கிலோமீட்டர் தூரம், ஒரே வீடு தான் மேடம். அக்கம் பக்கத்தில் வீடெல்லாம் எதுவும் கிடையாது, அவர் என்னை அடித்தாலும் கேட்கறதுக்கு யாரும் கிடையாது. சரின்னு சொல்லிட்டு அங்கே தான் மேடம் இருந்தேன். அங்கேயே கொஞ்ச நாள் இருந்தோம், 1-2 வருஷம் அங்கே கொல்லிலே இருந்தோம். அதுக்கப்புறம் பெரிய பொண்ணு பிறந்துச்சு. பெரிய பொண்ணு பிறந்த உடனே அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் இவர் குடிச்சிட்டு வந்திருந்தார். ஏன்டா அப்படி குடிச்சிட்டு வரேன் சொல்லி கேட்டப்ப அவங்க அப்பா அம்மா சண்டைக்கு போனார் மேடம். இதுக்கப்புறம் நீ என் வீட்டில் இருக்கக்கூடாது, வெளியே போ அப்படி சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா துரத்திட்டாங்க. 5 மாதம் குழந்தை தான் மேடம் பொண்ணு, பெரிய பொண்ணு. அப்புறம் போன்னு சொல்லிட்டு, அதாவது 12 மணி நைட்டுக்கு அன்னைக்கு போன்னு சொல்லிட்டு வரைக்கும் எங்கே மேடம் போக முடியும். அதுக்கப்புறம் திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்டில் வந்து உக்காந்துட்டு இருந்தோம். உக்காந்துட்டு அப்போ சரிங்க, எங்கள் அம்மா வீட்டுக்காவது போவோம்,
குழந்தை கை குழந்தைய வச்சுட்டு எங்கே போக முடியும், உங்களுக்கு யாரும் தெரியலன்றேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டேன். என் குழந்தைய அவங்களாம் அன்னைக்கு சேர்க்காம இருந்தால் நான் எங்கே மேடம் போயிருக்க முடியும், அந்த குழந்தைய அவங்க தான் பார்த்துட்டாங்க, அவங்க தான் வளர்த்தாங்க சரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அங்கேருந்து மறுபடியும் திருவா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டே கூட்டிகிட்டு வந்துட்டார் மேடம். அப்பவும் தனியாக தான் இருந்தோம், அதே கொள்ளியில் தான் தனியாக தான் இருந்தோம். சரி எதுவும் இதுக்கப்புறம் பிரச்சனை பண்ண மாட்டீங்களேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டாருங்க மேடம். கூட்டிகிட்டு வந்ததுக்கு அப்புறம் அங்கே கொள்ளியில் கொஞ்ச நாள் இருந்தோம், மறுபடியும் சரக்கு சாப்பிட ஆரம்பிச்சாரு மேடம். மறுபடியும் அடிப்பார் உதைப்பார், அவரால் என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணுவாருங்க மேடம். சரி இதேமாரி பண்ணிகிட்டே இருக்கிறாரு சொல்லிட்டு எங்கள் அம்மா வீட்டில் எங்கள் பெரிய பொண்ணை எடுத்து விட்டுட்டேன் மேடம். கொள்ளியில் நான் இருக்கிறேம்மா, ஏதாவது பிரச்சனைனா என்னை அடிக்கிறாரு உதைக்கிறாரு, என் குழந்தை யாருமா பார்த்துப்பாங்க சொல்லிட்டு எங்கள் அம்மா வீட்டில் விட்ட மேடம். அவங்க தான் எங்கள் பெரிய பொண்ணை வளர்த்தாங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது பொண்ணு பிறந்துச்சு, ரெண்டாவது பொண்ணும் அப்பா தான் பார்த்துக்கிட்டாரு, பெரிய பொண்ணையும் ரெண்டாவது பொண்ணையும் அவங்க தான் மேடம் பார்த்துக்கிட்டாங்க. அப்போ என்ன சொல்லார், நீ வேற ஒருத்தனை வச்சிருக்கிற, நீ வேற ஒருத்தங்கிட்ட பேசுகிற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சண்டை வாங்குவார் மேடம். உங்கள் அம்மா வீட்டில் உனக்கு நகையே போடல போய் வாங்கிட்டோம்னு சொல்லிட்டு அடிப்பாருங்க மேடம். நடு ரோட்டில் துணியே இல்லாத அளவுக்குலாம் அடிப்பாருங்க மேடம், ஓட ஓட அடிப்பாங்க ரோட்டில் எல்லாருமே நின்று பார்ப்பாங்க மேடம். அப்போ கூட சரி அடித்தாலும் பரவாயில்ல, அன்றைக்கு நான் தப்பு பண்ணிட்டேன்ல, இதெல்லாம் எனக்கு தேவைதான் மேடம் சொன்ன வரும் மேடம். அதுக்கப்புறம் அவருக்கும் அவங்க அண்ணனுக்கும் ஒரு பிரச்சனை மேடம், சொத்து தகராறு மேடம். மூணு பேருக்கு எழுதி கொடுத்துட்டாங்க, இவருக்கு நாலாவது ஆள் எழுதி கொடுக்காம விட்டுட்டாங்க. அவங்க அப்பா கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி லைசன்ஸ் வாங்கிறதுக்கோசரம் 10,000 ஒரு வாங்கியிருப்பாரு மேடம். அது இவர் கொடுக்கவே இல்லை, நீ 10,000 ரூபா கொடுத்தாதான் நான் உனக்கு அந்த இடம் எழுதி கொடுப்பேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க மேடம். அவர் எங்கிட்ட சொன்னோம்னா சரிங்க, நான் அம்மாட்ட கேட்டு ஏதாவது அழுது புலம்பியாவது நான் வாங்கிட்டு வந்து கொடுக்குற, நீங்கள் கொடுத்துட்டு வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் மேடம். அப்புறம் அவள் 10,000 அவங்க அப்பாட்ட கொடுத்த பிறகு தான் அவருக்கு இடமே எழுதி வச்சாங்க மேடம். அதுக்கப்புறம் பிரச்சனை அதான் அவங்க அண்ணனுக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை வந்தப்போ அவங்க அண்ணன் சொன்ன உன்னை பாரு உன் குடும்பத்தோடு ஒழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாருங்க மேடம். சரி அவங்க சொன்ன சொல்லிட்டு போய்ப்பாங்க, போதையில் தான் சொல்கிறாங்க சொல்லிட்டு நாங்கள் அந்த கொள்ளில தான் மேடம் வரேன். அதுக்கு அவர் சொல்லி 7வது நாளே எங்கள் பெரிய பொண்ணு கிணத்துல தவிடுச்சு மேடம். அப்புறம் சரி நான் இதுக்கப்புறம் நான் இங்கே இருக்கவே மாட்டேன், எனக்கு கொள்ளில ஒண்டி எல்லாம் என்னை விடாத. என்னை காப்பாத்தினீங்களா? இல்லை மேடம், செத்தே போச்சு மேடம் பெரிய பொண்ணு. எத்தனை வயசுமா? 1வது படித்த. எப்படி நடந்தது? அதான் அவர் சொன்னார்ல மேடம், உங்க குடும்பத்தையே ஒழிச்சிருவேன் சொல்லிட்டு சொன்னாரு மேடம். நான் இது கவனிக்காம சரி போன போய் போய் அப்ப என் 3வது பொண்ணு பிறந்துச்சு, கை குழந்தை மேடம், நடு பொண்ணு 3வது பொண்ணு உள்ள ஏடையில போட்டு ஆடிட்டு வெளியே விளையாடி இருந்தா மேடம், எப்படிதான் போனே தெரியல மேடம். சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லா சடங்கள்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னால் இங்கே இருக்கவே முடியாது, நீ கூட கூடவே பண்ணலாம் பரவாயில்ல, இருக்கிற ரெண்டு குழந்தையாவது நான் பார்த்துக்கிட்டு சொல்லிட்டு எங்கள் அம்மா வீட்டு கூட்டிகிட்டு போயிட்டேன் மேடம். அங்கே வந்து ஒரு 2 வருஷம் அம்மா வீட்டில் இருந்தாருங்க மேடம். இருந்தப்போ போ வேலைக்கு போவார் வருவார், நான் யார்ட்டாவது நின்று பேசிட்டேன், அவனுக்கு உனக்கு என்ன சம்மந்தம், அவனை நீ வச்சுருக்கிறியா, நீ ஏன் அவனோட பேசுகிறேன்னு சொல்லிட்டு கேட்பாரு மேடம். அதனால சரி நான் யார்கிட்ட பேச மாட்டேன், வீட்டோட இருப்பேன், யாராவது உள்ளே வந்தால் கூட யாரும் வராது, எங்கள் வீட்டுக்கார் இருக்கிறப்ப வாங்க அவர் என்னை அடிப்பாருன்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லுவேன் மேடம். அப்படி இருந்தால் கூட மறுபடியும் என்ன அடிப்பார் மேடம். உங்கள் அம்மா வீட்டில் உனக்கு நெகை போடல, நீ போடி உங்கள் அம்மா வீட்டுக்கு, நான் வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கு நெகை போடுற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு என்னை மிரட்டு வரும் மேடம். நீ என்னை என்னை விட்டுட்டு எப்படி இன்னும் ஒருத்தர் கல்யாணம் பண்ணிப்பேன், நான் உங்க ஃப்ரெண்ட்ஸில் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்கள, நான் போய் கேஸ் கொடுப்பேன், என்னால் முடிச்சு நான் பார்த்துக்கணும், உனக்கு யார் சாட்சி சொல்லுவாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் சாட்சி சொல்ல மாட்டாங்க, நான் பார்க்குறியான்னு சொல்லிட்டு என்னை மிரட்டு வருங்க மேடம். சரி அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, என்னை மிரட்டினாலும் பரவாயில்ல, நீ எனக்கு என் கழுத்தில் தாலி கட்டினாலும் அந்த கடவுள்னு ஒருத்தர் இருக்கிற அவன் என்னை பார்த்துப்பேன் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு சண்டை வாங்கி நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன் மேடம். அங்கே வந்து ரோட்டில் எல்லாம் நிற்பாங்க மேடம், அப்படியே துணியே இருக்காதுங்க மேடம், அப்படியே ரோட்டில் ஓட 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 என்னை அடிப்பார் மேடம். யாராவது கேட்டாக்கா உனக்கு அவளுக்கு என்ன சம்மதம், நீ அவளை வச்சுருக்கிறியான்னு சொல்லிட்டு அப்படியே படிச்சே கேட்பார் மேடம். மறுபடி கிடப்பாரெல்லாம் கூட குத்துனார் மேடம். அப்போ நான் அவர் கூட குடம்பு தான் மேடம் பண்ணிட்டு இருந்தேன், கடப்பட குத்தி கூட நான் அவர் கூட குடம்பு தான் மேடம் பண்ணிட்டு இருந்தேன். அம்மா இந்த டிவி ப்ரோக்ராம்ல தெரியுமா உனக்கு? தெரியும் மேடம், தெரிஞ்சுதான் மேடம் நான் வந்து இந்த ப்ரோக்ராம்ல தினமும் பாப்பேன் மேடம் வீட்டுல டிவில.
சரி இப்படியே பண்ணிட்டே இருக்கட்டானே என்னைக்காக ஒரு நாளைக்கு நான் சீத்தா அப்படி போவன் சொல்லி மேடம். எதுக்காக வந்தம்மா? இப்போ தப்பா சொன்னார் இல்லை மேடம், நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு அதே மாதிரி இன்னொரு பொண்ணு கல்யாணம் பண்ணி வந்து நிற்கிறாரு மேடம் வீட்டில். முந்தா நாள் டைரக்டா வீட்டுக்கே கூட்டினுட்டாரு மேடம், வீட்டு விட்டு வெளியே போட்டு சொல்லி என்னை அடிக்கிறாரு மேடம் வேற ரெண்டு பேரும். நான் என் குழந்தை எங்க மேடம் போவோம், ரெண்டு பொட்டு பிள்ளை மேடம், எனக்கு யாரு அப்பா அம்மாவும் எனக்கு காப்பாத்த மாட்டாங்க, அண்ணன் தம்பி யாரும் எனக்கு கூட நிக்க மாட்டாங்க மேடம். நிரோஷம் அவனோட இந்த நிலைமைக்கு காரணம் என்னது தெரியுமா? நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி அது மட்டும் இல்ல, பொட்ட புள்ள பொட்ட புள்ளன்னு உன்ன வளர்த்ததுனால நீ அதே தானே உன் பிள்ளைங்களை சொல்ற? இல்ல மேடம், அவர் சொல்றது அப்படி உனக்கு ரெண்டு பொட்ட புள்ள தானே, அதெல்லாம் வேற கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், நான் பொட்ட பிள்ளையா போறதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஆபரேஷன் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன் மேடம், மூணு பொட்ட பிள்ளையா இருக்கிறதுல ஆபரேஷன் பண்ணிக்கின மேடம். நான் என்ன மேடம் பண்ண முடியும், மூணு பொட்ட பிள்ளையா இருந்தாலும் பொறுக்கத்தானே மேடம். அதுக்கப்புறம் நாங்க அந்த இடத்த வித்துன்னு வந்துட்டோம் மேடம், மாமனார் வீட்டு இடத்த அவருக்கு எழுதி கொடுத்தாங்க, அந்த இடத்த வித்துங்கன்னு தனியா வந்து இடம் வாங்கினோம் மேடம். அதுக்கு அட்வான்ஸ் தான் 50,000 ரூபாய் இவரு தான் மேடம் கட்டினாரு. அதுக்கப்புறம் இவர் சண்டை வாங்கிக்கணும்னு விட்டுட்டு போயிட்டாரு மேடம், என்ன எங்க அம்மா வீட்டுல விட்டுட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் மீது 1,00,000 ரூபா எங்க அப்பா நானும் தான் போய் மேடம் அவன் அந்த இடத்துக்கார்ட்ட கட்டி தன்றாமட்டில் போய் தாலுக்கா ஆஃபீஸில் என் பேர்லேயே பதிவு பண்ணிக்கினா மேடம். ஏன்னா இவர் விட்டுட்டு போயிடுறாரு, நானும் அந்த மாதிரி போயிட்டேன், என் பிள்ளைங்க போகிற கெதினா மேடம் சொல்லிட்டு அந்த இடத்த என் பேர்ல எழுதிக்கினா மேடம். அதுக்கு வந்து சண்டை வாங்க ஒரு குடிச்சிட்டு வந்து உன் பேரில் ஏன் இடம் எழுதுனேன், எங்கள் அப்பா வீட்டு சொத்து தானே, உன் பேரில் ஏன் எழுதுன்னு சொல்லிட்டு அடிப்பாருங்க மேடம். பரவாயில்ல, என்னை அடித்தாலும் சரி உதைச்சாலும் சரி நான் இந்த இடத்த யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன், நான் கஷ்டப்பட்டு எங்கள் அப்பா அம்மாட்ட அடி உத வாங்கி கொடு, நான் உனக்கு பணம் வாங்கினது கொடுத்தேன், திட்டு வாங்கி கொடு, உனக்கு பணம் வாங்கினது கொடுத்தேன், நான் ஏன் உனக்கு விட்டு கொடுங்க, என் பிள்ளைக்கு தான் ரெண்டும் பிள்ளைக்கு தான், ஒரு பிள்ளைக்கு தான் நான் இழந்துட்டு வட்டேன், இன்னும் ரெண்டு பிள்ளை நான் இழக்கவே மாட்டேன் யாருக்காகன்னு சொல்லிட்டு சொல்லுவேன் மேடம். அதுக்கப்புறம் வருவாருங்க மேடம் வந்து இங்கே, அதுக்கப்புறம் இடத்த நானும் எழுதி அந்த இடத்த நானும் எழுதிக்கணும் மேடம், தாலுக்கா ஆஃபீஸில் போய் என் பேரை நான் பதிவு பண்ணி வந்துட்டேன், அதை சொல்லி சொல்லி காட்டுவாருங்க மேடம். நீ ஏன் போய் உன் பேர் எழுதுன, என் பேர் எழுத வேண்டியதுனே, ஏன் உன் பேரில் எழுதுன்னு சொல்லிட்டு என்ன அடிப்பாருங்க மேடம், நீ அடித்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அங்கே வீடு பத்திரத்தை வச்சு பயணம்ஸ் வாங்கினேன் மேடம், 80,000 என் நகை அவ என் நகை பசங்க நகைலாம் கொஞ்சம் வச்சு அப்புறம் வெளியில் கொஞ்சம் கடை வாங்கி வீடு கட்டினேன் மேடம். வீடு கட்டி அதுக்கப்புறம் எல்லா இதில் தான் மேடம் இருந்தோம். அவர் திருவண்ணாமலைக்கு மார்க்கெட்டு வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போவாருங்க மேடம் வண்டிக்கு. அதுக்கப்புறம் இவங்களுக்கும் அந்த லேடிக்கு எப்படி லிங்க் ஆச்சுன்னு தெரியல மேடம், நான் வண்டிக்கு போகிறேன் வண்டிக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அவர் போவார். சரி இவர் வண்டிக்கு தான் போகிறாரு, ஒழுங்காக தான் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு நான் அமைதியாக இருப்பேன் மேடம். போவார் வண்டிக்கு போவார், சம்பாதிப்பார் போவார் சம்பாதிப்பார். அதுக்கு முன்னாடி காசு கொடுத்துட்டு தான் மேடம், இப்போ 5 மாதமாக 1 ரூபாய் கொடுக்குறது இல்லைங்க மேடம், சாப்பாட்டுக்கு அரிசி பருப்பு வாங்கி போடுறது இல்லைங்க மேடம், வீடு பயணம்ஸ் வாங்கி கட்டி அந்த பயணம்ஸும் கட்டுறது இல்லைங்க மேடம். நான் என்ன மேடம் பண்ணுவேன், வேலைக்கு நான் எங்கேயும் போக மாட்டேன் மேடம், தனியாக காட்டில் இருக்குங்க மேடம் வீடு, ஒரே வீடு தான் மேடம் இருக்குது, அக்கம் பக்கத்தில் என்னை அடித்து போட்டால் கூட யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை மேடம், அதுமாதிரி தனியாக காட்டில் ஒரே வீடு மேடம் தான் இருக்குது மேடம். அதுக்கப்புறம் வருவாருங்க மேடம் வண்டிக்கு போயிட்டு, நைட்டு 12 மணிக்கு 1 மணிக்கு தான் மேடம் வருவார், காலையில் 3 மணிக்கெலாம் போயிட்டு வருங்க மேடம், 12 மணிக்கு 1 மணிக்கு வருவார், கூட அந்த லேடி கூட கூட்டிகிட்டு வருவாருங்க மேடம். ஏன் கூட்டிகிட்டு வரேன் சொல்லிட்டு அப்போ தான் மேடம் சண்டையே ஆரம்பம் ஆச்சு, ஏங்க ஒரு லேடி நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரீங்க, அவங்களுக்கு நம்ம உனக்கு என்ன சம்மந்தம், வரவங்களும் வந்தாலும் பகலில் வரட்டும் நைட்டில் வந்து அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் மேடம். இல்லை அவங்க குழந்தைய பார்க்கறதுக்காக தான் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாரு மேடம். ஏன் குழந்தைய பார்க்கறதுக்கு அவங்க எதுக்கு வரணும், அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல அவங்க குழந்தை இருக்குல்ல அதை பார்க்க வேண்டியதானே, ஏன் என் குழந்தைய பார்க்க வரணும்னு சொல்லிட்டு அதை கேட்பேன் மேடம். இல்லை அவங்க ஹஸ்பண்டை விட்டுட்டு இவங்க வந்துட்டாங்க, 3 ஆம்பளை பிள்ளை எழுதி கொடுத்துட்டாங்க, இவங்களுக்கு அவங்களுக்கு என்ன சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டாங்க, அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிற பொம்பளை ஏன் நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு கேட்பேன் மேடம். 1 வாட்டி 2 வாட்டி வந்தால் நான் சரி போயிட்டா போயிட்டு போதுன்னு கம்முன்னு விட்டுருப்பேன் மேடம். வாரத்தில் 3 நாளாவது அவங்க எங்கள் வீட்டுக்கு வருவாங்க மேடம், அது வருவாங்க ஃபோனில் 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசுவாருங்க மேடம், என்ன தான் பேசுவாரோ தெரியல, பாத்ரூம் போகிறேன்னு சொல்லிட்டு போவாருங்க மேடம், ஃபோன் எடுத்துகிட்டே போவார், இங்கேருந்து பேசிக்கிட்டே போவார், பாத்ரூம் உட்காந்து மறுபடியும் அங்கேருந்து வரும்போது பேசிக்கிட்டே வர்றார், வீடு கிட்ட வரப்போ செல்லு கட் பண்ணிட்டு நம்பர் டெலீட் பண்ணிட்டு வருவாருங்க மேடம், நான் செல்லு எடுத்து பார்ப்பேன்னு சொல்லிட்டு நம்பர் டெலீட் பண்ணிடுவாருங்க மேடம். சரி இப்படியே தான் போயிட்டே இருந்துச்சு மேடம். அதுக்கப்புறம் என்ன நினச்சாருன்னு தெரியல மேடம், சண்டை வந்துச்சு, 2வது புருஷன் அவங்களுக்கு இருக்கிறாங்க, அப்புறம் அவங்களுக்கு இவங்க வர்றதுக்கு போகிறது வந்து அவங்களால சொன்னேன் மேடம், இந்த மாதிரி உங்கள் ஒய்ஃப் நைட்டில் வர்றாங்க என்னன்னு சொல்லி கேளுங்கண்ணா, ஏற்கனவே எனக்கு நான் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிட்டேன், மறுபடியும் இப்போ கஷ்டத்தை என்னால் அனுபவிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்கள வர வச்சேன் மேடம். அவங்க வந்து அவங்க கூட 3 பேர் வந்தாங்க மேடம், வந்து இதுக்கப்புறம் என் ஒய்ஃபால் அவனுக்கு எந்த பிரச்சனையும் வராதுமான்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்தாங்க மேடம். எழுதி கொடுத்தது நானும் அவங்களுக்கு எழுதி கொடுத்து அவங்களும் எனக்கு எழுதி கொடுத்தாங்க மேடம். நான் அதை வீட்டில் தான் மேடம் என் புடவை இவர் ஏதாவது திருடி எடுத்துமே அவங்களுக்கு கொடுப்பாங்கன்னு தெரிஞ்சால் என் புடவை கடையில் வச்சுருந்தேன், ஒரு நாள் கண்டுபிடிச்சிட்டாருங்க மேடம், நீ ஏன் வச்சுருக்குற
என்ன பண்ண போகிறேன் நான் என்ன போக மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அந்த எழுதி கொடுத்த பேப்பர் எடுத்துமே அந்த லேடிகிட்ட கொடுத்தாருங்க மேடம். கொடுத்ததுக்கப்புறம் இவரது லைசன்ஸ் லைசன்ஸ் ஒரிஜினல் லைசன்ஸ் எடுத்து போய் ஒரு ஃபைனான்ஸ் கடையில் வச்சு 20,000 வாங்கி அந்த லேடி கொடுத்துக்கிறாருங்க மேடம். கேட்டாக்கா நான் வீடு சர்வீஸ் வாங்கத்தான் நான் அந்த கடை வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சர்வீஸ் வாங்கிறதுக்கு நான் வீடு ஃபைனான்ஸ் வாங்கி நான் சர்வீஸ் பண்ணுறதுக்கு நான் உங்களாண்ட காசு கொடுத்தீங்க, இது ஏன் என்கிட்ட நீங்கள் முதல்ல சொல்லலை அப்படின்னு சொல்லி நான் அவர் கேட்டேன் மேடம். இல்லை நீ சொன்னால் சண்டை போடுவேன் அதனால நான் சொல்ல விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாருங்க மேடம். சரி வா எங்கே ஃபைனான்ஸ் நீ இடத்தையும் அந்த இடத்த என்கிட்ட காட்டு அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஆமாம்மா உங்கள் வீட்டுக்காரர் லைசன்ஸ் வச்சு தான் 20,000 வாங்கிக்கிறான், வீட்டுக்கு சர்வீஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன் ஆனால் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. அவர் கடை வாங்கினான்னு சொல்லிட்டு நீங்கள் அன்றைக்கே சொல்ல வேண்டியதானே நான் ஏன்னா இப்போ சொல்கிறீங்க, அவர் என்னை விட்டுட்டு போயிட்டாருனான்னு சொல்லிட்டு நான் அழுத மேடம் அவர் அண்ணங்கிட்டேன். சரி அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு இல்லைம்மா அவன் வந்த பிறகு நீ கேட்டுப்பாரு அவன் 20,000 வாங்கினான்னா லைசன்ஸ் வச்சு வாங்குற அளவுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா வீடு சர்வீஸை நான் முடிச்சிட்டேன், கடவுள் புண்ணியத்தை நான் கடை வாங்கி வீடு சர்வீஸ் முடிச்சிட்டேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீ ஏன்னா கொடுத்தீங்க கடன் கொடுக்குறதுன்னா ஒரு வார்த்தை எங்கிட்ட கேட்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சண்டை போட்டேன் மேடம். இல்லை உங்கள் வீட்டுக்காரர் என்றைக்கு வந்தாலும் நீ கேளு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க மேடம். சரி வருவாருன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்காரர் வந்து எழுதி கொடுத்தாங்க பாருங்க மேடம். அதுக்கப்புறம் நான் இனிமேல் அவங்க வண்டிக்கு நீங்கள் போக தேவையில்லைங்க, நம்ம பட்னியாக இருந்தாலும் நான் வேலைக்கு போகிறேன் கூலி வேலைக்கு கூட போகிறேன் நீங்கள் அவங்க வண்டிக்கு போக வேணாம்னு சொல்லிட்டு சொன்னேன் மேடம். சரின்னு சொல்லிட்டு சொன்னாங்க மேடம். அதுக்கப்புறம் காலையில் அவங்களே ஃபோன் பண்ணுறாங்க மேடம், நீ வண்டிக்கு வரையா இல்லையான்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்களாம். சரின்னு சொல்லிட்டு நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேம்மான்னு சொல்லிட்டு போனாருங்க மேடம். நானும் வருவார் நைட்டு 2 மணி ஆச்சு மேடம். ஃபோன் பண்ணாக்கா ஃபுல்லாக ட்ரிங்க் சாப்பிட்டு செல்லை ஆஃப் பண்ணி வச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த வண்டி ஓனர் ஃபோன் பண்ண, எங்கே இந்தமாரி எங்கள் வீட்டுக்கார் வரவே இல்லைங்க எங்கெங்கே போயிட்டாருன்னு சொல்லுது. இல்லைம்மா நான் 12 மணிக்கெலாம் எட்டாந்து வீட்டை விட்டுட்டோம்மா அவன் எங்கே போனான்னு தெரியலம்மான்னு சொல்லிட்டு சொன்னாங்கம்மா. அன்றைக்கு நைட்டு இவங்களும் அவங்களும் ரெண்டு பேரும் கிளம்பி சென்னைக்கு வந்துட்டுக்கிறாங்க மேடம். கோயம்பேட்டுக்கு வந்து இவர் நகை பானால வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தார். அதேமாதிரி அவங்களும் நகையெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க உங்களுக்கு. கோயம்பேட்டில் போய் ஒரு வீடு தனியாக எடுத்து சாப்பிட்றதுக்கு சாமான் எல்லாமே அங்கே கோயம்பேட்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னாருங்களேன். சரி நீங்கள் ஏங்க இந்த மாதிரி தப்பு பண்ணுறீங்க, எனக்கு என்ன என்ன கோர கடவுள் பண்ணிட்டு நான் நல்லா தானே இருக்கிறேன், எனக்கு ஏங்க இந்த மாதிரி துரோகம் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டாக்கா நீ அவங்க உடனே போடி எனக்கு என்ன கிடையாது எனக்கு அவத்தான் வேணும் அவத்தான் வேணும்னாக்கா அப்புறம் நான் எங்கே போகிறது மேடம், ரெண்டு பிள்ளைங்களும் எங்கே போக முடியும், என்ன எங்கள் அப்பா அம்மாவை என்ன சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க, எங்கள் அண்ணனே என்னை வீட்டில் சேர்த்துக்க மாட்டேன்றான், நான் எங்கே மேடம் போக முடியும் இது கேட்டதுக்கு என்ன அடிக்கிறாரு மேடம். அக்கம் பக்கத்துலேருந்து வந்து கேட்டாக்கா உனக்கு அதுக்கு என்ன சம்பந்தம், என் முன்னாட்டி நான் அடிப்பேன் சாவடிப்பேன் நான் என்ன வேணால் பண்ணுவேன்னு சொல்லிட்டு மிரட்டு வருங்க மேடம். சரி சொல்லிட்டு ஒரு நாள் நொடிப்பு வந்துருச்சு மேடம். 3 நாள் சாப்பிடாமலே இருந்தேன் இந்த பிரச்சனையெல்லாம், 3 நாள் சாப்பிடாமலே இருந்தேன் மேடம். நொடிப்பு வர்றப்ப அப்படியே படுத்துட்டு இருக்கிறேன் எனக்கு எதுவுமே கவனிக்கவே இல்லை மேடம். அவன் என் வீட்டில் வந்து சாப்பாடு செஞ்சு சாப்பிட்ற இவரு அவர் கூட உட்காந்து சாப்பிட்றாரு மேடம், என்ன எனக்கு கேட்கவே இல்லை மேடம். அதுக்கப்புறம் எங்க பெரிய பொண்ணு தான் தண்ணி எடுத்து கொடுத்து என்னை எழுப்பி உட்கார வச்சுட்டு மேடம். நான் அப்பயும் கேட்கறேன் என்னங்க உனக்கு துரோகம் பண்ண நம்பி உடம்பு முடியாம இருக்கிறேன், அவளை வீட்டு கூட்டிட்டு வந்து சாப்பாடு செஞ்சு போற அளவுக்கு நீங்க இந்த மாதிரி வச்சுக்கிறீங்களான்னு சொல்லி கேட்டேன் மேடம். சரின்னு சொல்லிட்டு இவருக்கு என்ன புளிக்கல பழகுதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு சூசைட் பண்ணிக்கினேன் மேடம் வீட்டுல. நான் இதுக்கப்புறம் உயிரோட இருக்க மாட்டேன், ஏன்னா உங்களுக்கு பிடிக்கலல்ல நீங்க யார வேணா கல்யாணம் பண்ணி பசங்களோட கதி நான் என்ன மேடம் பண்ண முடியும், என்னால் அடி வாங்க முடியல மேடம், 1 வாட்டி 2 வாட்டி தான் பரவாயில்ல முடியும், அவர் ஏதாவது அவளுக்கு அவருக்கு சண்டை வந்துச்சுனே அங்க வந்து வந்து என்ன அடிக்கலாமா, ஒரு நாள் கிணத்துல விழ போனேன் மேடம் அப்ப கூட அவர் சைலண்டா தான் இருக்கிறாரு வழி ஏன் சாவ போறேன்னு கேட்கவே இல்லை மேடம். அதுக்கப்புறம் கோயம்பேட்டில் 2 மாசமா இருந்தாங்க மேடம். 2 மாசமா நான் என் குழந்தை வச்சுட்டு நான் என்ன மேடம் பண்ண முடியும், நான் வேலை வெட்டிக்கு எங்கேயும் போக மாட்டேன் மேடம், வீட்டோட தான் இருப்பேன். அதுக்கப்புறம் அப்பா வந்தாருங்க மேடம். என்ன அம்மா பிரச்சனை சொல்லி கேட்டேன், இல்லைப்பா அவர் வேலைக்கு போயிருக்கிறாருப்பா வருப்பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஒன்றுமே சொல்லலை மேடம். அதுக்கப்புறம் வீட்டில் அரிசி இருக்கா என்ன இருக்கு சொல்லிட்டு வீடெல்லாம் போய் பார்த்தாருங்க மேடம். அப்புறம் அவர் தான் மேடம் ஒரு சிப்பன் நொய்யை தந்து அரிசி போட்டு போனார். அதுக்கப்புறம் சரி சொல்கிறேன் அதே நாங்கள் சமைச்சு சாப்பிட்டு இருந்தோம் மேடம். இந்த லேடி வந்தாங்க மேடம், அவர் வரல அவர் சென்னையிலே இருக்கிறாரு, இவங்க மட்டும் வந்தாங்க மேடம் 1 வாரத்துக்கு முன்னாடி, இங்கே என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கத்தாங்க வந்தாங்க மேடம் 2வது புருஷங்கிட்ட இருக்கிறப்ப. அப்போ நான் ஃபோன் பண்ணி பேசினேன் மேடம், எங்கள் வீட்டுக்காரர் எங்கே போயிருக்கிறாங்க இதுமாரி எங்கள் வீட்டில் பிரச்சனை, என் குழந்தைய நானும் சாவ போகிறோம் எழுதி வச்சுட்டே சாவோம்னு சொல்லிட்டு சொன்னேன் மேடம். நீ செத்தா சாவு இருந்தா எங்களுக்கு என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்றாங்க மேடம்.
அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க மேடம். நான் மேடம் கொட்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன். நீ எப்படி மொத பொண்டாட்டி உயிரோடு இருக்கிறப்ப இன்னொரு பொண்டாட்டி கழுத்துல தாலி கட்ட அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் மேடம். அந்த லேடி வந்து இல்லை டேஸ்டுக்குலாம் போக வேணாம், நான் வேணா எழுதி கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு சொல்றேங்க மேடம். சரி சொல்லிட்டு நான் போகல மேடம். நான் அம்மா வீட்டில் இங்கே மேடத்துல இருந்தேன் மேடம். அவங்க மட்டும் போயிட்டாங்க. வீட்டில் வந்து பள்ளிகர் நடு ரோட்டில் என்னை விட்டுட்டு போயிட்டார் மேடம். ரெண்டு குழந்தைய என்ன நடு ரோட்டில் விட்டுட்டு போயிட்டாரு மேடம். அவள் பின்னாடியே அவன் முக்கியமாக போயிட்டா நாங்கள் அப்போ முக்கியம் இல்லாத போயிட்டோம். என்னை கூட விடுங்க மேடம். என் ரெண்டு குழந்தை இருக்குல்ல, அது முகத்தையாவது பார்க்கணும்ல மேடம். அந்த ரெண்டு குழந்தை கூட பார்க்காம அந்த லேடி பின்னாடியே போயிட்டாரு மேடம். நான் பின்னாடியே தேடிக்கிட்டு போனால் ஆளே இல்லை மேடம். அதுக்கப்புறம் வந்தாங்க மேடம். சரி சொல்லிட்டு அவங்க எழுதி கொடுத்ததுக்கப்புறம் தெரிஞ்சதுக்கப்புறம் ஒழுங்காக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன் மேடம். அதுக்கப்புறமும் அவர் அதே மாதிரி தான் மேடம் போவார். வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போவார் மேடம். ஆனால் வேலைக்கு போக மாட்டார் மேடம். அவங்க வீட்டில் தான் மேடம் இருப்பார். இப்போ தனியாக வீடு வாடகை எடுத்து சாப்பிட்ற சாப்பாட்டுலேருந்து வீடு வாடகை கட்டுற வரைக்கும் இவர் தான் மேடம் பார்த்துட்ருக்காரு. எங்களுக்கு எதுவுமே செய்யலை மேடம். 5 மாசமாக வீட்டுக்கு அரிசி கூட வாங்கிட்டு வந்து போகிறதில்ல மேடம். சாப்பாடு அப்பா தான் மேடம் பார்த்துக்கிட்டாரு எங்களை. ரெண்டு குழந்தையும் என்னையும். என்ன வயசாச்சு பசங்களுக்கு? பெரிய பொண்ணுக்கு 6 வயசு ஆகுது மேடம். சின்ன பொண்ணுக்கு 4 வயசு ஆகுது மேடம். ஸ்கூலுக்கு போலியா? ஒரு பொண்ணு பெரிய பொண்ணு மட்டும் 1வது போகுது மேடம். அது 1 கிலோமீட்டர் போகணும் மேடம். நடந்து போனோம். இப்போ ஆட்டோ கவர்மெண்ட்ல ஆட்டோ எடுத்தாலும் ஆட்டோல போயிட்டு ஆட்டோலே வருவேன் மேடம். முன்னாள் டைரக்டா வீட்டுக்கே விட்டு போய் கூட பண்றேன் மேடம். அங்க இருக்கிற போன் பண்ணேன்னு சொல்றேங்க மேடம். உன் புருஷன் வீட்டுக்கே கூட்டின்னு வந்துட்டான். உன் வாழ்க்கையே போச்சுன்னு சொல்றேன். நான் இதுக்கப்புறம் உயிரோடு இருந்து என்ன மேடம் பண்ண போறேன்? உங்க பொண்ணு சம்பாதித்து வீட்டுல வருவா குடுக்கத்துலீங்க மேடம். அவர் என்ன ரெண்டு பொண்டாட்டி வச்சு கூட பண்றேன்னு சொல்றாரு மேடம். என்னால அப்படிலாம் கூட பண்ண முடியாதுங்க மேடம். இருந்தா உன என் கூட இல்ல அவர் கூட இருந்தாலும் சொல்லுவேன்னு சொல்றேன். நீ எங்க வேணா போய் கேஸ் கொடு. நான் சொல்றதுல அதான் ரெண்டு பொண்டாட்டி வச்சு என்ன கூட பண்ணுவேன். நான் அவளுக்கு தாலி கட்டிட்டேன் எப்படி விட்டு வர முடியும்? அப்ப என் கழுத்துல கட்டுறது என்ன மேடம்? அவர் தாலி கட்ட அப்ப என் கழுத்துல என்ன கட்டி வச்சிருந்தேன்? அவன் கூட 10 வருஷமா கூட பண்றேன். 3 பிள்ளைக்கு தாய் ஆயிட்டேன்னு யாரும் விட பார்த்துப்பாங்க. நேத்து வந்த முக்கியமா போயிட்டாளா அவனுக்குன்னு சொல்லி கேட்டேன். நீ எங்கடா போய் சாவு இல்ல எங்கடா போன்னு சொல்லி எனக்கு விரட்டுறாருங்க மேடம். இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க? அது கல்யாணம் ஆச்சு. அது வேலூர்ல இருக்கு மேடம். அது கல்யாணம் பண்ணி கொடுத்து இவனும் நல்லா தான் இருந்தா மேடம். இப்போ 6 மாசமா தான் மேடம் கட்டேன். நாங்க விட்டுட்டு மெட்ராஸ் வந்தோம். நம்ம எந்த நேரமா அதுவும் கூட இருக்க முடியுமா? நம்ம ஒரு புள்ளிய வச்சுக்கிறோன்னு நாங்க வந்துட்டு மேடம். வந்துட்டு பார்த்து இவன் வியாபாரத்துக்கு போயிருக்கிறான். இது கேட்கற வேலைக்கெல்லாம் பிடிச்சி நான் அடிப்பானா? ஒரு 2 டைம் கேஸ் பத்தி போய்க்குது, 2 டைம் பேன்ல சுருப்பாட்டு போய்க்குது. இது உண்மையா சொல்ல மாட்டேன்னுச்சு மேடம். எங்கிட்ட ஆம்பிட என்ன அடிச்சிருவாங்க பேசிடுவாங்க அப்படின்ட்டு நைட்டு வர வச்சாங்கட்டு. நைட்டு இப்போ 6 மணிக்கு வீட்டுக்கு போனான். 2 மணிக்கு அவளை வர வச்சு அவன் இவனும் இன்னொரு ஆம்பளை 3 பேரும் போயிட்டாங்க மேடம். எங்களை பார்த்துட்டு நைட்லேயே நைட்டோட நைட்டு நாங்கள் போயிட்டு எங்கள் வீட்டில் தூங்குறோம். அன்னைக்கு நைட்டு இட்டுன்னு போயிட்டான் அவளை. கேட்டாக்கா அவள் என்னான்றான் அந்த பொம்பளை, எனக்கு தம்பின்னு அப்போ இதே மேடம் வாத்தில் கேட்க பார்த்து நானுங்க வேலைக்கு தான் இட்டுன்னு போகிறதுக்கு போனோம். நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு மேடம் நாங்கள் இப்படி வந்துட்டு பார்த்து இப்போ 2 வாரத்துக்கு முன்னே எழுதி கொடுத்துட்டு வந்துக்கிறா. எனக்கும் நிரோசாவுக்கும் நிரோசா வீட்டுக்காரனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்ட்டு 4 பேர் வச்சு தானே மேடம் எழுதி கொடுத்தாங்க. எழுதி கொடுத்துட்டு இது இந்த பிள்ளைய வந்து லீவ் விட்டு போகிறதுக்குள்ளேயே ஒரு பொண்ணு 1வது படிக்குது. லீவு குழந்தை என்கிட்ட விட்டு காசு கேட்டான் மேடம் 10,000. அவனையும் என்கிட்ட கேட்டான் மேடம் 10,000 கொடுக்கானு. யதார்த்தமாக நான் என்னென்னா வாபா கொடுத்தான்னு போகிறேன்ட்டு இவக்கிட்ட கொடுத்தாமிச்சு மேடம். இவன் கொண்டு போய் ஓட்டை வைக்கிறதுக்குள்ளேயே இவன் நைட்டு ஃபுல்லாக 12:00 வரதான். எங்கன்னா வியாபாரத்துக்கு போகிறேன் தான். இந்த 6 மாசமா 7 மாசமா மேடம் 1 ரூபா கொடுக்குறதில்ல. அந்த பசங்களுக்கு கஞ்சி ஊத்துறதில்ல. எத்தனை நாளைக்கு மேடம் என்னால் முடியும்? எங்கள் வீட்டுக்காரு அன்னைக்கு நாங்கள் வேலைக்கு போனாதான் மேடம். அன்னைக்கு நான் வேலைக்கு போனாதான் மேடம். அதான் பாரு அவனை கேளுங்க மேடம். 15 வருஷத்துக்கு அவன் அவன் தொட்டு தாலி கட்டு இன்ன வரைக்கும் எங்கள் வீட்டு சாப்பாடு எங்கள் வீட்டு துணிமணி தான் மேடம் அந்த பொண்ணுக்கு. இவனுக்கு எதுக்கு பொண்டாட்டி? நேற்று வந்த வச்சு முக்கியம் ஆயிடறான் இல்லை. நான் என்னென்ன ஒன்று வாழ்ந்தா அவளோட வாய் இல்லைன்றியா? என் பொண்ணோட வாய் நான் சம்மதப்படுறேன். அவள் கேட்குறா மேடம் இன்னும் உங்கள் மாமேலே சாவடிக்கணும். போன 14 எனக்கு ஆள் வச்சிட்டான் மேடம் திருவண்ணாமலையில். இவனும் அவளும் சேர்ந்து நான் எந்த அளவுக்கு மேடம் திருவண்ணாமலை அங்கே இருக்குது செங்க அங்கே இருக்குது மேடம் சென்னை. அன்றைக்கி நைட் அங்கே போலீஸுக்கு சொல்லி 14 திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்டில் வந்து உட்காந்து நான் இவனுக்கு ஃபோன் பண்ணிட்டு சென்னைக்கு அப்பா இதுமாரி 12:30 அடியார் பஸ் ஏறேன். நீ 3 மணிக்கெலாம் அங்கே வந்து இருப்பா பள்ளிக்காரன்னு சொல்லிட்டு
நான் எவ்வளோ சாமர்த்தியமாக தான் வந்திருப்பேன். என்ன மாரி அது சாமர்த்தியமாக தான் அவனை தின்னலை எங்கேயே பண்ணிட்டு இருக்கோம். தைரிய நேரத்தில் மேடம் அதுக்கு நம்ம ஆம்பியா வேணும், ஆம்பியா வேணும், ஆம்பியா வேணும்னு. ஒரு பிள்ளைக்கு ரெண்டு பிள்ளைக்கு பார்க்கலாம். நான் எதுவும் சொல்கிறேன், மூணு பிள்ளைக்கு நல்லா இருந்தேன். உனக்கு இன்னடா அந்த வயசில் பொண்டாட்டி கேக்குது, அவளால் உனக்கு இன்னும் அனுக்கோலாம். இன்னைக்கு எங்க நான் செய்வேன், உன்னால் கை வாங்கி கால் வாங்கி போயிருந்தா நான் செய்வேண்டா, ஆம்பியா செய்வேன், என் பிள்ளை செய்வேன். ஏதா நீ உன்னால் இவனுக்காக அனுக்கோளுங்க. அவளால் மூணு கோடி இல்லை, சாவாங்காலி கூட என் பேர பிள்ளை இதுன்னு அந்த தட்டு வாங்கிதுன்னு ஒரு ரூபா வேணாம் மேடம் சத்தியம் பண்ண சொல்லிட்டு பா அப்படியே அதுலேயும் நின்று சத்தியம் பண்ணிடுவேன். அவன் மூஞ்சல் மூக்கினா இருக்காங்க, அவன் மூஞ்சல் மூக்கிட்டு பால் பண்ணி நான் நாங்கள் ஐந்து ரூபா காணந்தான். எதுனால இந்த பிள்ளைங்களுக்கு ஒரு இன்னைக்கு அது படித்து ஒன்பதாக படித்து பத்தாவது படிக்க வச்சு இன்னைக்கு அதுக்கு என்ன வேலை, அந்த அடுப்பு வேலையை தவிர மற்ற வேலைக்கு நான் உள்ள மேடம் இதில் கத்தியில் அத்துக்குச்சு இதில் கடப்பாரில் குத்தி வச்சு நம்ம இருந்தேன். அப்போ கூட சி நம்ம வீட்டு பிள்ளை கூடமா நாளைக்கு வெளியே போனால் நாலு பேர் நம்ம அசிங்கப்படுத்தவங்க நம்ம நம்ம பரம்பரை என்னன்னு எவ்வளோ மூடி வச்சு நான் அவனை காப்பாற்றி இன்னைக்கு ஒன்று ரெண்டு பொண்ணு திணிக்க ஆம்பளை பொண்ணு ஒன்றரை லட்ச ரூபா கடை வச்சுட்டு வந்துட்டான் மேடம். கோயம்பேட்டை பிடிச்சினு தலைவிதியா ஒரு காரை தெரிஞ்சவனை வச்சுன்னு கோயம்பேட்டை பிடிச்சினு கிண்டியை பிடிச்சின்னு வடக்காரு நம்ம தங்கச்சி அம்மனை அங்கே போட்டோம்னா தங்கச்சி ரெண்டு பிள்ளைய வச்சுன்னு இருக்குது பொட்ட பிள்ளை. அப்படி இல்லை நான் பாடுபாடுன்னு அந்த பிள்ளைக்கு பாடுபாடுன்னுக்குறேன் மேடம். அந்த பொண்ணு வரும் வரைக்கும் இல்லை நான் ஏன்னா எங்கள் அப்பா கிட்ட போக மாட்டேன், அந்த சாப அடிச்சு போடுறான். அந்த கோமதின்ற பொம்பளை எங்கள் மூஞ்சில் மூக்கூடாதுமாயா, அந்த கோமதி எங்கள் அப்பா கூட இருந்தால் நாங்கள் மூணு பேரை ஏதாவது குடிச்சிட்டு ஏந்தி வச்சு சாவாயான்னு இப்போ அதை கூப்பிட்டு கேளுங்க மேடம். நீங்கள் எனக்கு என் பொண்ணு கூட பார்த்துல என் ரெண்டு பேத்துக்கு தான் நான் வருத்தப்படுறேன் மேடம். அவங்க அக்கா தாச்சி ஒரு ரூபாய் கொடுக்கல, அவங்க அண்ணன் தம்பி ஒரு ரூபாய் கொடுக்கல. அவன் கேட்கறாளா போன வாரம் நீ விட்டுட்டு போறான் பிள்ளைய நான் பாத்துக்கிறேன், இல்ல இவ பெத்தாளா மேடம், இல்ல அவ பெத்தாளா மேடம், ரெண்டு குழந்தைய விட்டு போனா அவங்க பாத்துக்கிறாங்க. உண்மையிலேயே அவன் மூஞ்சில் மூஞ்சி அவன் தனியா இருந்தா என்ன மேல அடிச்சு கூட போயிடும் மேடம். அவ்வளவு ஆத்திரமா இருக்கு அவன கண்டா எனக்கு. இந்த ஒரு புள்ள என்னையும் பாக்கணும், இதை பாக்கணும், இன்னொரு புள்ளைய பாக்கணும். எங்கள் வீட்டுக்கார பார்த்தீங்கன்னா மேடம் நீங்களும் அப்படியே இன்னும் அந்த ஐயாவுக்கு இது மாரி போட்ட பிள்ளைங்க வந்த பிள்ளை அந்த ஐயா வழி கொடுத்துட்டு நேற்று இதுமாரி வர சொன்னாங்கன்ற நம்ம குடும்பமே வேலையை போகல, இன்னைக்கு நம்மளுக்கு மானம் போகுது பாரு நாளைக்குலான்றாரு. என்னடா உலகத்துல எங்க நடக்குது மேடம், தலை காட்ட முடியாது உலகத்துல ரெண்டு பொண்டாட்டி வயசு குடும்பம் வர்றேன் நீ அதுக்கு முன்னே தப்பா நான் ஏத்துன்னு இருப்பேன். இப்ப நான் ஆச்சு பொண்ணு அம்மா வயதாச்சு இருக்கு செத்த பொண்ணுதான் வயசுக்கு வந்துருக்கு மேடம். உனக்கு என்னடா அந்த வார்த்தை, உனக்கு என்ன வேசனாய கலக்கடை உண்மையிலேயே மூஞ்ச பாக்கற மேடம். என்ன அவனை நான் இங்கே ஒரு அடி நல்லா அவனுக்கு எனக்கு அம்மா ஆத்திரமா இருக்குது மேடம். அவன் கறி எடுத்து வரான் பாரு மேடம், அவன் சூடு சோர்ந்தே மாடம் ஈனம் தான் சுருக்கு பண்ணுமே சாவலா அவன் கொடு மேடம். என் பொண்ணு வாழ்க்கையே கெட்டு போச்சு மேடம் அந்த கம்பெனி ஆட்டால. இப்ப கேளு மேடம் என் பொண்ணு அவனை வச்சுன்னு நான் அதை காட்டு சொல்லு மேடம். அவனை என் பொண்ணு வாழ்க்கை போனா அவன் போயிடுச்சு கெட்டுச்சு என் பொண்ணு வாழ்க்கா அவதான் இவனுக்கு முக்கிய நம்பாரு அவளை இப்ப அவனை இட்டுனு காட்டு சொல்லு மேடம். நான் தைக்கணுமா பேசுறேன் அவனை பேச சொல்லு பார்க்கலாம். இப்போ அவன் ஆம்பளை தான் நான் பொம்பளை தான் மேடம். கறி எடுத்து மேலாம் வெள்ளை சோமம் கட்டினி மேலாம் ஒரு நான் எதுனா சொல்லிவிடும் மேடம். உனக்கு பயப்படுறேன் நான் தெரிஞ்சுக்கினியா ரெண்டு பொட்டை பிள்ளை அந்த பொட்டை பிள்ளை பார்த்தா மூஞ்சல் உலகம் பூரா காரிமி போகுது. அவ வீட்டுக்கு போக மாட்டான், அவ வீட்டில் போய் ரெண்டு பேரும் சுருப்பு பண்ணி சாப்பிட்றாங்க. நான் காதால் கேட்குறேன் மனசார பார்ப்பேன். ஆமாம் அது ரெண்டு பொண்டாட்டி வந்தா ரெண்டு பொண்டாட்டி கொடுத்தான் வாங்குவானா கறியே. மேடம் நான் வந்து வண்டி ஓட்டு பண்ண மேடம் மார்க்கெட்டு நான் பால நான் ஓட்டிட்டு வந்தேன். அவங்க பால் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தேன், வியாபாரம் பண்ணுவாங்க நான் வண்டி ஓட்டும் நான் போயிடுவேன். இவங்க வந்து ஒய்ஃபு தான் வந்து வச்சுங்கிற வச்சுருக்க சொல்லி பிரச்சனை பண்ணாங்க. நான் வச்சு இல்லை நான் பால வண்டி ஓட்ட போகிறேன் நான் வண்டி ஓட்டு நான் வந்துடுறேன் வீட்டுக்கிட்டே வெளியும் ஏன் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். இல்லை நீ வண்டி ஓட்ட போனால் வச்சுக்கிட்டானே சரி வண்டி ஓட்ட போகிற வச்சுக்கணும் சொல்லி நான் வண்டி ஓட்ட போகல நின்றுக்கிறேன்னு சொன்னேன். சரி நின்றுக்கிறேன்னாங்க நின்றுட்டேன். அப்படி ரெண்டு நாள் கழிச்சிங்கன்னா வண்டி எதுவும் போகலானாங்க. வண்டி எதுவும் போகடான்ட்டு வேறு எதனா வண்டி கழிச்சா நான் போகிறேன்னு சொல்லிட்டு சொன்னேன். சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு வண்டி கழிச்சாங்க போனேன். மறுபடியும் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணாங்க. சரக்கு போடுறாரு அந்த பாய் வந்து இன்னொரு ஆளை வந்து அதே ஊரில் வந்து பஞ்சாயத்து பண்ணாங்க. உங்கூட்டுக்கார நிலம்மா அது மாதிரிலாம் நடக்க மாட்டான் போக மாட்டான் அந்த மாதிரிலாம் ஆள் கிடையாது இதுமாரி பேசாத கொள்ளாத தப்பு அதெல்லாம் உங்கூட்டுக்கார நான் தானே எனக்கு தெரிஞ்சிடும் அதுமாரி இப்போ தப்பாக நடக்கிறான் போகிறவன் எனக்கு தெரியும் இனிமேல் பேசாதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நானே எவ்வளோ சொன்னேன் மேடம் பேசாத அசிங்கம் அதெல்லாம் வெளியே தந்து அசிங்கம் மண்டிதரில் போய் வண்டி ஓட்ட முடியாது நாளை பண்ண நடக்க முடியாது நம்ம அதெல்லாம் அசிங்கம் படக்கூடாது ஊர் விட்டு ஊர் வந்துட்டோம் அசிங்கம் படம் நல்லா இருக்கணும் அப்படி சொல்லிட்டு எவ்வளோ சொன்னோம்னு கேட்கல மேடம். நீ வச்சுங்கடா வச்சுக்கிறான்னு சொல்லிட்டு மண்டி தேர்வு போகிற பதிவிட்டு மேடம். நைட்டில் 12 மணிக்கு எதுக்கு மேடம் ஒரு லேடி வீட்டு கூட்டின்னு வரணும், 12 மணிக்கு கூட்டின்னு அவர் வர்றப்ப கூட கூட்டின்னு வர மேடம். அவருடைய அவர் 3 மணிக்கு வண்டிக்கு போனால் கூட கூட்டிட்டு மேடம் அவன் நடுமேத்துல அடுத்தவங்க கொண்டாட்டி ஏன் மேடம் கூட்டின்னு வர
அது மேடம் நீங்க அவங்க புருஷனுக்கு அவங்க தண்டை வந்து அவங்க அந்த லேடி அவங்க புருஷனுக்கு பிள்ளை வேணாம்னு எழுதி கொடுத்தாங்க. ரெண்டாவது இன்னும் ஒருத்தன் கூட இருக்கிறாங்க மேடம், மூணாவது நீ இருக்குது அவளுக்கு கச்சேரி கம்முன்னு இருக்கு. மேடம் அவங்க வந்து அது மாதிரி பிரச்சனை பண்ணாங்க மேடம், காலையில் நைட்டு காலைல வர காலை தூக்கி போட்டாங்க மேடம். போட்டுக்க மாட்டாங்க. எங்கள் பெரிய பொண்ணு ஃபோன் பண்ணி மேலே தொங்குது மேலே தொங்குன்னு சொல்லி பக்கத்து வீட்டில் ஃபோன் பண்ணி இது மாதிரி எங்கள் வீட்டில் மேலே தொங்குறாங்களாம் பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு இது மாதிரி தூக்கு போட்டுன்னு சொன்னாங்க. சரி நான் வண்டி விட்டு வரேன்னு சொல்லிட்டு ஓனர்ட்ட சொல்லிட்டு வண்டி விட்டு வரேன். அவளை கூட்டினே தான் மேடம் வரேன். ஏன் அவளை கூட்டு வரேன் என் வீட்டு? நான் கூட்டு வரேன் மேடம். செத்தா செத்து அன்னைக்கு நைட் தான் மேடம் கூட்டிட்டு போனேன். இந்த மாதிரி உன்னால் என் முன்னாடி வந்து ஒன்று வச்சுக்க அப்படின்னு சொல்லி சொல்லி பிரச்சனை பண்ணுறா, உன்னால் தூக்கு போட்டுக்கணா அப்படின்னு சொல்லிட்டு இட்டு பண்ணும் மேடம். இல்லை பண்ணீங்களா? இல்லை மேடம் உன்னா உங்கள் பிரச்சனை உன்னால் தான் மேடம் இதுமாதிரி தூக்கு போட்டுக்கிறாங்க சொல்லிட்டு கூட்டு மேடம். எங்கே கூட்டிட்டு போனீங்க? வீட்டு கூட்டு மேடம். பொண்டாட்டிக்கு தெரியாது புருஷன் என்ன பண்றாரு? பொண்டாட்டி அந்த லேடி என் வீட்டுல படுக்கிறேன் பக்கத்துல படுக்குதுங்க மேடம். அவ எங்கதான் கரான்னு தெரியல, இப்ப அவளுக்கு தான் கச்சேரி. என் புள்ளி என் பேர புள்ளி விட்டு பண்ண வளர்த்துக்கிறேன். வீடு என் பேர் எழுதி வச்சுட்டு போன எங்க உனப்பு அவ பேர்ல வீடு எழுதி வைக்கிறான் மேடம். அப்ப என் பிள்ளைக்கு ரெண்டு எங்க மேடம் மேடம் அன்னைக்கு நிலத்தை வித்துறாங்க இதே கேட்டாங்க. வெளிநாட்டுல இருந்தாங்க என்னப்பா பண்ண போற இடம் வித்துனாங்க. இடம் வைத்து நான் மேருங்க பொண்ணு செஞ்சு அப்பா செஞ்சு இங்கே இருக்குது எனக்கு பிடிக்கல, நான் இடம் வைத்துட்டு நாங்கள் இடம் வாங்க போகிறேன்னு சொன்னேன். சரி வாங்கப்போ யார் பேர் எழுது போகிறேன்னு கேட்டாங்க மாமியா. நான் என்ன சொன்னேன் பொண்டாட்டி பேரில் எழுதுனாங்க. சரி பொண்டாட்டி பேரில் எழுதிட்டேன், இடம் வாங்கினா ரிஜிஸ்டர் பண்ணால் அவங்க பேரில் எழுதிட்டேன். வீடு இப்போ அவங்க பேரில் தான் இருக்குது. போட்டேன் போஸ்ட் ஆஃபீஸ் அங்கே இருக்கு, பேங்க் புக்கு வீட்டில் இருக்கு, ஆதார் கார்டு வண்டியில் வச்சிருக்கேன். வண்டியில் இருக்கு மேடம். ஏன் மேடம் 20,000 அவளுக்கு வாங்கி கொடுக்கணும்? வீடுக்கு சர்வீஸ் நான் கொடுத்தேன் மேடம். 20,000 மேடம் வீட்டுக்கு சர்வீஸ் வாங்க 20,000 வாங்க மேடம். 20,000 கை போட்டாங்க, பாண்டு எழுதியிருக்கேன், எங்கள் பேருக்கு எழுதி பேர் வீடு கடைக்கால வச்சு கல் எழுதி வந்து கட்டணும் மேடம். வீடு சர்வீஸ் காசு பார்த்தலன்னு சொல்லிட்டு 20,000 வாங்கி சர்வீஸ் சாப்பாட்டுக்கு அரிசி நான் சொன்னேன் 2 கிலோ வாங்கிக்கோ, இன்னும் ஒரு நாள் போட மூணு நாள் போட கஷ்டகாலமா இருக்கு, நான் வாங்கிட்டு போறேன் மேடம். ஒரு விஷயம் கேக்கலாம், உங்க பொண்டாட்டி எதை செஞ்சா நீங்க நீங்க ஒத்துப்பீங்களா? நீங்க தாராளமா அவள் ரெண்டு புருஷனை வச்சுனா நீங்க எங்கதான் கரான்னு தெரியல. இப்போ ஒத்துப்பீங்கன்னா சொல்லுங்க, அப்புறம் பேசு. அவளுக்கு மனசு இல்லையா?
எதுக்கு உங்களுக்கு மூணு பிள்ளை? அந்த ரெண்டு பிள்ளைங்களை நான் சொல்லி பாருங்க மேடம், இவ்வளவு தான் இருக்குதுங்க. நான் மேடம் வந்து அப்பப்போ சொல்லி காட்டே இருக்கேன் மேடம். ஆம்பளை பிள்ளை வேணாம், ஆம்பளை பிள்ளை வேணாம்னு அவளை டார்ச்சர் பண்ணாரு. இல்ல மேடம், நான் எதுக்கு கேளுங்க மேடம், ஆம்பளை பிள்ளை அவங்கள தான் மேடம் ஆபரேஷன் பண்ணாங்க. நான் ஆபரேஷன் பண்ண சொல்ல மேடம், எனக்கு ஆம்பளை பிள்ளை தேவையில்ல, என்னால குழந்தை பேத்து சத்தியம் இல்லை, என்னால முடியாதுன்னு சொன்னாங்க மேடம். ஆபரேஷன் பண்ணுன்னு சொல்லிட்டு மேடம், ஆபரேஷன் பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க தானே ஆம்பளை பிள்ளை. ஒரு ஹாஸ்பிடல் ஆபரேஷன் பண்ணு சொல்லிட்டு மேடம். அவங்க உங்களுக்கு மூணு பொட்டை பிள்ளையா இருக்குது அப்படி சொல்லிட்டு ஒரு விக்கி போய்ட்டான் மேடம். ஹாஸ்பிடல்லையே நான் அப்பலாம் சவுதி சவுதி இருக்கிறேன், விக்கி போய் கையில போட்டான் மேடம். எங்க சின்ன பொண்ணு, எங்க சின்ன சம்பந்தி வேலை இருக்கிறவங்க, எங்க மாமியார், எங்க அம்மா வந்தா சும்மா ஓட மாட்டாங்க. அஞ்சு பொண்ணு கூட போறேன், எங்க அக்கா, எங்க அம்மா, எங்க அப்பா காப்பாத்திவான் பார்த்து குடிச்சிட்டு பெட்டுங்க படுத்துக்கணும் மேடம். இவன் பேசுறான் பாரு மேடம், எல்லாம் ஆம்பளையா மேடமா? எங்க விக்க பார்த்தாரு? அந்த ஆஸ்பத்திரி இருக்கிற நெர்ஸுக்கு எழுதி கையெழுத்து போட்டான் மேடம். மூணு பொண்ணா பிறந்துருச்சுன்னு மேடம் இப்ப எங்க அப்பா சித்தர் நான் கொல்லி போட்டேன், கொல்லி போட புள்ள போடுறதுக்கு தானே உங்க அப்பாக்கு தெரிஞ்சுதான் நீங்க கொல்லி போட்டீங்கன்னு? தெரியல மேடம், தெரியாது மேடம். அப்புறம் சத்து போனதுக்கு அப்புறம் கொல்லி போட்டான்னா போடலன்னா? கிடையாது. அடுத்தது என்ன சொன்னீங்க? அதான் மேடம், மூணாவது ரெண்டாவது குழந்தை பிறந்துச்சு, மூணாவது பொண்ணா பிறந்துச்சு, பொண்ணா பிறந்த பிறகு நான் பொண்ணு பிறந்துச்சு, ஆபரேஷன் பண்ணக்கூடாது. ஆமா, பண்ணக்கூடாது, ஆபரேஷன் பண்ணாதீங்க, பார்க்கலாம், டாக்டர் கேட்டு நான் வந்து ஆபரேஷன் பண்ணுறேன் சொல்ல மேடம். குழந்தை பிறந்தது எனக்கு தெரியாது மேடம், நான் வந்து டிரைவிங் போயிட்டேன். குழந்தை பிறந்து ரெண்டாவது நேரம் தான் மேடம் எனக்கு தெரியும், பொண்ணுக்கு வந்து பிறந்ததுன்னு தெரியும். அப்போ நான் போனப்போ இந்த மாதிரி என்னங்க சார் ஆப்ரேஷன் பண்ண வேணாம், டாக்டர் நான் கேட்டுட்டு நான் பண்ணுறேன் சொன்னேன் மேடம். அது வந்து இவங்க அப்பாவும் ஒத்துக்கலை, இவங்க பெருமாவும் ஒத்துக்கலை. நான் சொல்லிட்டாங்க ஆப்ரேஷன் பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லை நானே டாக்டர்கிட்ட கேட்குறேன், ஆப்ரேஷன் பண்ண சொன்னாங்கன்னா நான் பண்ணிடுறேன், இல்லை குழந்தை பிறகுன்னு சொன்னால் ஆப்ரேஷன் பண்ண தவிர சொல்லிட்டேன். அதில் மேடம் நான் வேறேன்னு சொல்ல மேடம். நீங்கள் என்கிட்ட சொன்னீங்க நான் பொம்பளை பிள்ளை தான், ஆம்பளை பிள்ளை கேட்கவே இல்லை சொன்னீங்க மேடம். நான் ஃபஸ்ட்டு குழந்தை பிறகும்போது கேட்கல மேடம், லாஸ்ட்டாக மூணாவது குழந்தை பிறந்தப்போ கேட்டேன் மேடம். ஃபஸ்ட்டு குழந்தை பிறந்தப்போ தான் பொம்பளை பிள்ளை பிறந்து பையன் பிறகு இல்லையா, பொண்ணாக பிறந்துச்சுன்னு சொல்லிட்டு சரி சரி கைப்படுத்துட்டு மேடம் கட்டலுங்க. எதுக்கு தம்பி பையன், எதுக்கு இங்க என்ன தம்பிக்கு? அது சின்ன வயசுல அடிபட்டது மேடம். எப்படி அது? பஞ்சு வயசு இருக்க மரத்தில் எறிகிட்டு மேடம். எதுக்கு ஆம்பளை பிள்ளை மேடம்? சில பேர் ஊரில் சொல்கிறாங்க இந்த மாதிரி பையன் இருந்தால் நல்லது, நாளைக்கு ஒரு உடம்பு சரியில்லை, ஓடும் ஓடர் தீக்கமாக வாங்கிட்டாருவான், ஏதாவது ஒன்று பண்ணுவான். சரி, ஒரு ஒரு விஷயம் கேட்குறேன், நீ அவள் பொண்ணு, நீங்கள் யார் குழந்தைய பார்த்துக்குறாங்க? லேடி தான் மேடம் பார்த்துக்கோங்க, வீட்டில் தான் பார்த்து. அப்போ ஆம்பளையாக இருந்துட்டு நீங்கள் என்ன சாய்ச்சிங்க? ஒரு குழந்தைய கூட பார்த்துக்க முடியல மேடம். குழந்தை பார்த்தா வருமானம் எப்படி மேடம் சம்பாதிக்க முடியும்? ஏன் பொம்பளை வருமானம் சம்பாதிக்க மாட்டாளா? சம்பாதிப்பாங்க மேடம். பொம்பளை கல்யாணம் பண்ணி இன்னமும் வேலைக்கு போனாலும் பொம்பளை சம்பாதிச்சு குழந்தையும் பாத்துக்கிறது பொம்பளைங்க இல்லையா? பாக்கலாம் மேடம். அப்புறம் நீங்களும் பாத்துக்கலாமே, அப்ப என்ன வித்தியாசம்? நான் டெய்லி வண்டிக்கு போறேன் மேடம். டெய்லி பொம்பளைக்கும் பொம்பளைக்கும் என்னங்க வித்தியாசம்? எந்த வித்தியாசமும் கிடையாது. ஒரே வித்தியாசம் மேடம். என்னது ஒரே வித்தியாசம்? ஆம்பளை ஒண்ணு பொம்பளை ஒண்ணு, ஆனா பெண்ணு ஆண், அவ்வளவுதான் வித்தியாசம். நம்மளும் சம்பாதிக்கலாம், அவங்களும் சம்பாதிக்கலாம். நம்மளும் வேலை செய்யலாம், அவங்களும் வேலை செய்யலாம். ஆமா மேடம், கரெக்ட்டா? அப்புறம் என்ன இந்த பொம்பளை ஆம்பளைன்னு என்ன ஒரு பெரிய ஒரு ஒரு ஆம்பளைன்னா ஒரு பெரிய இது மாதிரியே முட்டாள் தானமா இல்லையா தம்பி? என்ன நினச்சிட்டு இருக்கீங்க மனசில்? யாரை சொல்லி கொடுக்கறது இதெல்லாம் மேடம்? நான் வந்து யாரை சொல்லி நான் வந்து சொல் பேச்சு இவரை இவரை சொல்லக்கூடாது. கட்டி கொடுக்கற இந்த சமுதாயத்தை சொல்லணும். ரீசெண்டாக எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது, மொத்த ஆம்பளைங்களையும் வந்து நீங்கள் குறை சொல்கிறீங்களான்னு. மொத்த ஆம்பளைங்களை நான் குறை சொல்லலை, எங்கள் வீட்லேயே அவ்வளோ படித்த அவ்வளோ சம்பாதிக்கிற சூப்பர் ஆம்பளைங்க இருக்காங்க, ஆனால் பொண்டாட்டியை மதிக்கிறாங்க. பொண்டாட்டியை எங்கள் அப்பாவை நான் அப்படி தான் பார்த்துருக்கேன், என் கணவரை நான் அப்படி தான் பார்த்துருக்கேன், என் அண்ணனை நான் அப்படி தான் பார்த்துருக்கேன்.
பொம்பளைங்களை மதிக்கிறது ஆம்பளைங்களை. என் தாத்தாவை நான் அப்படி தான் பார்த்துருக்கேன். அதனால் ஆம்பளைங்களை நான் குறை சொல்லவே மாட்டேன். ஆனால் சொல்வதெல்லாம் உண்மைக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இப்போ இதில் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க நீங்கள், நீங்களே சொல்லுங்கள். இவருக்கு நான் சப்போர்ட் பண்ண முடியுமா? இவர் சப்போர்ட் பண்ணுற மாதிரி என்ன செஞ்சுருக்காரு? என்ன கேக்குறேன் இப்படிப்பட்ட ஆம்பளைங்களோ இப்படிப்பட்ட பொம்பளைங்களோ வந்தால் யாருக்குப்பா நாங்கள் சப்போர்ட் பண்ணுறது? அவளுக்கு தானே சப்போர்ட் பண்ண முடியும். அதுக்குன்னு எல்லா ஆம்பளைங்களும் தப்புன்னு நாங்கள் சொல்லலை. அன்னைக்கு சார் கேட்குறான்னு வாழ்ந்தா ரெண்டு பொண்டாட்டி கூட தான் வாழ்வானா, இல்லை வாய மாட்டானா? இவ்வளோ தைரியமான அம்மா இருக்காங்க சரி பண்ண மேடம். இப்போ கூட உனக்கோசரம் பாருங்க மேடம், இல்லை அவனுக்கு ஒரு ஒரு கேள்விக்கும் அப்படியே வேற மாதிரி ஆடா. எனக்கு முன்னாடியே கேட்டிருக்கலாமே. கேட்ட மேடம் வரணும். கேட்ட மேடம் மாமியார் போற ஒரு ஆளு போறோம் நான் சொன்னேன் மேடம் என்ன மேரி அவனுக்கு பொண்டாட்டி கேஸ் பத்து ஆம்பளைக்கு சமம் அவனை கேட்கற கேள்வி ஒரு கேள்வி இவன் போய் சேர்த்துருக்கணும். நான் தப்பு செஞ்சாலும் சரி, நான் கேட்கற கேள்விக்கு அந்த டேசல் கூட பதில் சொல்லு. ஏன்னு கேள்வி என் கிட்ட சொல்லு அவன் அண்ணங்கிறான் சொல்லுங்க தங்கச்சி தப்ப நடனே அவன் ஊமனான்னு வச்சு தான் உன்னை ஊராடு விட்டு வச்சுக்கிறான். உன்னை அந்த கோமதி நீட்டு வந்துக்கிற பாரு சின்ன பொண்டாட்டி அயவன் பதிமூணு வயசு
என் காடி ஆள் வச்சுவா. அதே பொண்ணா கட்டளை வாடி உண்ணா. ஆமாம், கொஞ்சம் பேசாமல் இருங்க. என்னம்மா பிரச்சனை?